வெல்கம் டு மேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு மேன்ஸ் கிச்சனில் நம்ம ஒரு ஈஸி அப்படைசர் பண்ண போகிறோம் டெவில் எக்ஸ் இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க கால் டீஸ்பூன் எலுமிச்சை ஜூஸு அரை டீஸ்பூன் ஹாட் சாஸ் ஒரு டீஸ்பூன் எல்லோ மஸ்டர்ட் சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சின்னதாக நறுக்கின வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மேயும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சால் க்ரீம் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் பப்ரிக்கா பவுடர் உப்பு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி அரை டேபிள் ஸ்பூன் சின்னதாக செலரி சிலரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சின்னதாக நறுக்குன்னு கொத்தமல்லி நாலு வேக வச்ச முட்டை ஒரு ஒரு முட்டையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக முட்டையில் இருக்க மஞ்சள் கருவெலாம் எடுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கணும் நீங்கள் ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி மஞ்சள் கருவை எடுக்கலாம் இல்லைனா வெட்டி வச்சுருக்க முட்டையை ரெண்டு விரலை வச்சு ரெண்டு சைடு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மஞ்சள் கருவு தானாக வெளியில் வந்து விழுந்துடும் இந்த கூட நம்ம எயிட் டெக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு நிறைய தேவைன்னா இருக்கிற இன்க்ரீடியன்ஸை நீங்கள் அப்படியே ரெட்டி பார்க்கிக்கோங்க மஞ்சக்கருவெல்லாம் தனியாக எடுத்ததும் அதை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க சாப்பிரிக்காய் கொத்தமல்லி தவிர நம்ம வச்சுருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க நல்ல ஒரு ஸ்மூத்தான மிக்சர் வேணும் தேவைப்பட்டால் நீங்கள் இதை மிக்சியில் போட்டுக்கூட அரைச்சி ஒரு நல்ல ஸ்மூத் மிக்சராக இதை பண்ணிக்கலாம் ஒரு பேஸ்ட்ரி பேக்கில் உங்களுக்கு பிடிச்ச நோசில் நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கிளாஸில் நம்ம பேஸ்ட்ரி பேக்கை ஃபிட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வச்சுருக்கிற மிக்ஷரை போடணும் பேகை அந்த மிக்சரோட ஃபில் பண்ணதும் நீங்கள் பேகை மெல்லாமல் மேலே தூக்கிட்டு அந்த மிக்சர் கீழ் சைடுக்காக போகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் சர்விங் பிளேட்டில் வெள்ளை கருவு அடிக்கிட்டு அது மேலே நீங்கள் பைப்பிங் பேக் வச்சு டிசைன்ஸ் போட்டுக்கலாம் அந்த மிக்ஸரை உங்கள் கிட்ட பேஸ்ட்ரி பேக் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனை கூட அந்த மிக்சரை ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணதும் நீங்கள் அது மேலே பேப்ரிக்கா அண்ட் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம்